ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ட்ராவல் பிளாக் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே. நாங்கள் வந்து மார்னிங் இப்போது 6 o'clock ஆகுது. ராணியாங்கிற பிளேஸுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எங்களுக்கு வந்து ரூட் தெரியாது. நாங்கள் வந்து மேப் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். முந்தின நாள் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே போயிருந்தோம். ஈவினிங் மேலே மால் போயிட்டு சமைக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உட்காந்து இப்படி மார்னிங் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, அப்புறம் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நம்ம இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு எடுத்துகிட்டு போனோம். காலையில் ஒரு 4 மணிக்கு தான், 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடலாம், கொஞ்சம் வெயில் அதிகமாக வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் அன்றைக்கி வந்து 6 o'clock ஆயிடுச்சு. மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரைவ் போகிறது வந்து ஒரு சூப்பரான ஃபீலிங் பாருங்க. ஃபுல்லாக சுற்றியும் மலைப்பகுதி தான், நல்ல கூலிங்காக இருந்தது. இப்போது லேக் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங் ஏரியா இருந்தது. இங்கே கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளே இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா டைம் 7 o'clock ஆகுது, யாருமே இல்லை. போட்டிங் போட் இருக்குது பட் ஆள் யாருமே இல்லைங்க. நாங்கள் போட்டிங் போகலை, ஜஸ்ட்டு உள்ளே போய் சும்மா இறங்கி நின்று பார்த்துட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருந்தோம். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. யாருமே இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக தான் இருந்தோம். ஃப்ரீயாக நின்று பார்த்துட்ருந்தோம், கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேராக துக்கான் லேக் தான் போகிறோம். பாருங்க சுற்றியும் மலைப்பகுதி தான், மலையில் தான் ரோடு போட்டிருக்காங்க. மேலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்பவே பயமாக தான் இருந்தது. எப்படியோ நாங்கள் போயிட்டோம்.
பாருங்க மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக சுற்றியும் மலை, மலையில் தான், மலை மேலே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ ஃபைனலி லேக் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. ஏன்னா ரொம்ப நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். லேக் எப்போ வருவோம் எப்போ வரும்னு சொல்லிட்டு நாங்கள் மேப் பார்த்து தான் போயிட்டுருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து ரூட் வந்து தெரியாது. நாங்கள் மேப் பார்த்துட்டு போகிறதுனால லேக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். இப்போ தான் கண்ணில் லேக் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமே, லேக்கு இங்கே அந்த மாதிரி ஒரு பிளேஸே இல்லையே, ஃபுல்லாக நம்ம போயிட்டே இருக்கோம், ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டே இருந்தோம். இப்போ வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி ஃபுல்லாக மலையில் தான் ரோடு போட்டிருக்காங்க. இங்கேருந்து அந்த பிளேஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த லேக் இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பக்கத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் அது வந்து இங்கேருந்து நாங்கள் உள்ளே போகிறதுக்கே 1 ஹவர் ஆயிடுச்சு. வலைக்கும் சலா ரகமத்தில் ஆ பஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையன் போங்களேன். எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் அந்த லேக்கு. இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்து வந்தோம். அந்த லேக் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். பட் அது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது போல். நாங்கள் போயிட்டே இருந்தோம். இதுலேயுமே ஒரு குட்டி வில்லேஜ் ஒன்று இருக்கு உள்ள, அங்கேயும் ஆளுங்கள்லாம் இருக்காங்க வீடு கட்டி. பார்க்கும்போது நாங்கள்லாம் யோசிச்சுட்ருந்தோம் எப்படி இங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்பாடி ஃபைனலாக நாங்கள் வந்து லேக் வந்துட்டோம். ரொம்ப தூரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மூவிஸில் தான் பார்த்துருக்கேன். நேரில் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. தண்ணி பாருங்கள் நீல கலரில் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. இன்னுமே பார்த்திங்கன்னா கார் இதுக்கு மேலே வந்து உள்ளே போகாது. ஸோ நாங்கள் காரை வந்து மேலே விட்டுட்டு கீழே வந்து இறங்கி தான் போகணும். இன்னும் தண்ணி பக்கத்தில் போகலை. ஓரளவு நாங்கள் கிட்டத்தில் லேக்கை வந்து கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துட்டோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து போகணும். கீழே இறங்கி தான் போயிட்டுருக்கோம். கீழே போயிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் அழகாக இருக்குது.
ஒரு வழியாக வந்துட்டோம் தண்ணி கிட்ட. இங்கேயும் பாருங்கள் நிறைய போட் இருக்குது, பட் ஆள் யாருமே இல்லைங்க. தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. தண்ணி எப்படி இருக்கு பாரு. நாங்கள் வந்து குளிக்கிறதுக்காக தான் அங்கே வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலை வச்சோம்னா கால் வந்து உள்ளே புகுறத மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கல் இல்லை, ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மணல் தான். இது மணல் ஏரியாங்கிறதுனால இங்கே பாருங்கள் கல்லே இல்லை, காலை வச்சாலே கால் வந்து உள்ளே போயிடுது. ஸோ இங்கே வந்து குளிக்க முடியாது. பட் இது வந்து பெரிய லேக்கு, இங்கே ஸ்டார்ட் ஆகி இன்னும் இருக்குது. நம்ம வேறு ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்து நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ஏறிட்டோம். இப்போ ரிட்டன் நாங்கள் வந்த வழியாகவே தான் ரிட்டன் வந்து இன்னவர் ஆகும் நினைக்கிறேன். இப்போ ஃபைனலி நாங்கள் வந்து வில்லேஜ்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக சுற்றியும் வீடுங்க, சுற்றியும் அங்கே ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மலைப்பகுதி தான். இங்கேயும் வந்து இது ஒரு குட்டி வில்லேஜு. இவன் குறைய எடுத்துகிட்டு வந்துடும், கூல் தண்ணி இருக்கான். என்ன இதுதான் ராணியாங்கிற பிளேஸு, ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்க பின்னாடி மலைகள் இருக்கு, வீடுங்களும் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி ஒரு லைஃப் வாழ்றாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே விட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு ஓடிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஏரியாவை. எப்பா இப்படி ஒரு இடத்துக்குலாம் வந்ததே இல்லை. தெரியுதா உங்களுக்கு, இப்போ பாருங்க அந்த ஆறு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நாங்கள் அங்கே தான் வந்து குளிக்க போகிறோம். வாவ் எப்படி இருக்க பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி எப்படி போகுது பாருங்க. இப்போ நம்ம துக்கான் லேக் பார்த்தோம்ல, அதே அந்த லேக் தான் இது. அந்த லேக்கோட அந்த லேக்லேருந்து பிரியக்கூடிய ஆறு தான் இது. காரை நாங்கள் இங்கே ஒரு இணலில் விட்டுட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். குதிரை பாருங்க, குதிரை கூட நிற்கிது இங்கே, ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க இந்த ஆறு. ரொம்ப ஆசையாக இருந்தது குளிக்கணுன்ட்டு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குளிக்கவே முடியாது, தண்ணி வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்குது, கால் கூட வைக்க முடியலை அந்த அளவுக்கு கூலிங்காக இருந்தது. பயங்கர ஐஸாக இருந்தது. எப்படி குளிக்கிறதுனே தெரியல, பசங்க வந்து குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் மட்டும் லைட்டாக குளித்தாங்க, அவங்களால கூட குளிக்க முடியலை. நாங்கள் எப்படி குளிக்கிறது, அவ்வளோ ஐஸாக இருந்தது தண்ணி. இப்போ அவங்களும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்து கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் கொஞ்சம் குயிக்காக சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டிங் இந்த ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம்.
கார் மேலே விட்டுட்டு இந்த படி தெரியுதுல்ல, இந்த படியில் தான் நாங்கள் இறங்கி வந்தோம். இப்போ உள்ளே போட்டிங் தான் போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படி வா, இப்படி வா. ஒரு போட்டு வந்து பேசிட்டோம். ஒரு போட்டு எங்க ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபேமிலி வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டிங்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.